Hi friends, welcome to Inspire Civil. நாம என்ன டாபிக் பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா நம்ம லாஸ்டா பார்த்த G+1 ஓட ஃபூட்டிங்ஸ் ட்ராயிங்கோட காலம் ப்ளஸ் பிளிந்த் பீம் பத்தி நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஓகேங்களா? இதுதான் நம்ம லாஸ்டா பார்த்த கிரிட் லைன் ட்ராயிங். இந்த ட்ராயிங்கை பேஸ் பண்ணி காலம் டு காலம் டிஸ்டன்ஸ் எவ்வளவுன்றதை நம்ம செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நம்ம இதை பேஸ் பண்ணி லாஸ்ட்டாக வந்து ஒரு 3 டைப்பில் வந்து ஃபுட்டிங்ஸ் பார்த்தோம். அது வந்து F1, F2, F3 பார்த்தோம். அதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 4x4 ப்ளஸ் 4 ft 3 in by 4 ft 3 in கொடுத்தோம். தேர்ட் ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா 4 ft 6 in by 4 ft 6 in ஒரு 3 டைப்பில் வந்து ஃபுட்டிங்ஸ் பார்த்தோம். இப்போ இதோட காலம் ப்ளஸ் பிளிந்தி பேம் பற்றி பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இதோட காலம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா F1ஓட காலம் என்னென்னு பார்த்தீங்கன்னா F1 காலம் எங்கே கொடுத்துருக்கோன்னு பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருவோம், இங்கே ரெண்டு கொடுத்துருவோம், இங்கே ஒன்று பாருங்க. இது வந்து ஸ்டேர்கேஸ் ஏரியா, இந்த இடத்துல வந்து F1 கொடுத்துருக்கோம். F1ஓட சைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 15 in by 8 in கொடுத்துருக்கோம். 15 in விட்டும் 8 in திக்னஸும் கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? இதோட ராட் டீடைல் என்னன்னு பார்த்தீங்கன்னா 6 numbers 12mm டயர் ராடு கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? 6 numbers 12mm டயர் ராடு கொடுத்துருக்கோம். இந்த லைன் 3யும் இந்த லைன் 3யும் கொடுத்துருக்கோம். இதோட ஸ்டிரப்ஸ் என்ன சைஸ் பார்த்தீங்கன்னா 8mm டயர் ராடு 8 in சென்டர் டு சென்டர் கொடுத்துருக்கோம். அதாவது ஒரு ஸ்டிரப்ஸ்க்கும் அடுத்த ஸ்டிரப்ஸ்க்கும் இடையில சென்டர் ஸ்டிரப்ஸோட சென்டர்லேருந்து அடுத்த ஸ்டிரப்ஸோட சென்டர் வரைக்கும் ஸ்பேசிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா 8 in கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா F2 எங்கே கொடுத்துருக்கோம்னு பார்த்தீங்கன்னா காலம் இங்கே இந்த இடத்துல கொடுத்துருக்கோம், இங்கே கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? F2ஓட சைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதே சைஸ் தான், 15 in by 8 in திக்னஸும் கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? இதோட ராட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 4 numbers 16 டயர் ராடும் 2 numbers 12mm டயர் ராடும் கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? இதோட ஸ்டிரப்ஸ் என்ன சைஸ்க்கு பார்த்தீங்கன்னா 8mm டயர் ராடு ஸ்டிரப் 8mm டயர் ராடு கொடுத்துருக்கோம் ஸ்டிரப்ஸ். அதே 8 in சென்டர் டு சென்டர் கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? தேர்ட் ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா F3 எங்கே கொடுத்துருக்கோம்னு பார்த்தீங்கன்னா இது பாருங்க, இது என்ட்ரி அவர் இடத்துலையும் கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? இது பாருங்க, இது வெஸ்ட் சைடு தான் என்ட்ரி ஆகும். வெஸ்ட் சைடில் என்ட்ரி ஆகிறது 3 columns வந்து F3 columns தான் கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? F3 columns சைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 15 in by 8 in அதே சேம் தான். இதோட ராட் டீடைல் என்னன்னு பார்த்தீங்கன்னா 6 numbers 16mm டயர் ராடு கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? ஸ்டிரப்ஸ் வந்து அதே 8mm டயர் ராடு 8 in சென்டர் டு சென்டர், அதாவது ஒரு ஸ்டிரப்ஸ் ஆஃப் சென்டர்ல இருந்து அடுத்த ஸ்டிரப்ஸோட சென்டர் வந்து 8 in கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? இதுதான் நம்ம G+1ஓட காலம் டீடைல்ஸ். ஓகேங்களா? நம்ம டிசைன் பண்ண காலத்தோட டீடைல்ஸ். இப்போ காலம் நீங்கள் எப்பவுமே வந்து லேப் பண்ணி கட்டுறப்ப மேக்ஸிமம் லேப்பிங் பண்ணுற ஏரியா, அதாவது ஜங்ஷன் ஏரி லேப்பிங் பண்ணுற ஏரியா வந்து ஒரு காலத்தோட ஸ்டார்டிங் பாயிண்ட்லையும் அல்லது எண்டு பாயிண்ட்லையும் மேக்ஸிமம் லேப்பிங் காலத்தோட லேப்பிங் பண்ணுறத அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தோட பாட்டம் ஆர் டாப்பில் வந்து அதுக்கு லேட்ரல் ஃபோர்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஒரு காலத்துக்கு லேட்ரல் ஃபோர்ஸ் வந்து டாப் அண்ட் பாட்டத்தில் வந்து அதிகமாக இருக்கும். அதனால அந்த இடத்துல வந்து ஒரு லேப்பிங் பண்ணுறத நம்ம அவாய்ட் பண்ணிடும். மேக்ஸிமம் வந்து 40% மேலே நீங்கள் லேப்பிங் வந்து அந்த கார்னர் டாப் அண்ட் பாட்டத்தில் வந்து 40% மேலே நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. நீங்கள் மேக்ஸிமம் மிடிலில் கொடுக்கறது வந்து போதுமானது. ஓகேங்களா? மிடில் கொடுக்கறது நல்லது. நீங்கள் டாப் அண்ட் பாட்டத்தை மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிங்க, அதாவது ஒரு 40% மேலே லேப்பிங் வந்து கொடுக்கறத கம்மி பண்ணிங்க. ஓகேங்களா? அதே மாதிரி நீங்கள் ஒரு காலம் கட்டுறீங்கன்னா அந்த காலத்தை வந்து 3 டிவைட் பண்ணிவிட்டு பாட்டத்தில் ப்ளஸ் டாப்லேயும் வந்து ஸ்டிரப்ஸோட ஸ்பேசிங் வந்து கம்மி பண்ணி கட்டுறது நல்லது. ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து லேட்ரல் ஃபோர்ஸ் அதிகமாக இருக்கும். அதனால் அந்த ரெண்டு டாப் அண்ட் பாட்டத்துலேயும் நீங்கள் ஸ்டிரப்ஸோட ஸ்பேசிங் வந்து கம்மி பண்ணி கட்டுறது நல்லது. நம்ம என்னென்னு பார்த்தீங்கன்னா 8 in வந்து ஒரு காலத்துக்கு வந்து 8 in வந்து சென்டர் டு சென்டர் கொடுத்துருந்தோம். நம்ம இங்கே என்ன பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா 6 in வந்து சென்டர் டு சென்டர் கம்மி சென்டர் டு சென்டர் ஸ்டிரப்ஸ் வச்சு கட்டுறோம். ஓகேங்களா? அதாவது 2 in கம்மி பண்ணி கட்டியிருக்கோம். ஓகேங்களா? அதே சேம் ப்ராசஸ் தான் இந்த பீம் ப்ராசஸும் இங்கே பாருங்க, டாப் பாட்டத்துலேயும் அதே தான், ஸ்டிரப்ஸ் கம்மி பண்ணி கட்டியிருக்கோம், பாட்டத்துலேயும் ஸ்டிரப்ஸை வந்து கம்மி பண்ணி கட்டியிருக்கோம். ஓகேங்களா? இப்போ அடுத்து என்ன பார்க்க போகணும், பீம், அதாவது பிளிந்தி பீம். ஓகேங்களா? பிளிந்தி பீம் என்ன சொல்கிறாங்க, TB1 கொடுத்துருக்காங்க, அதாவது டை பீம்.
டை பீம் ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த டை பீம் ஒன்று எங்கே போட்டிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்க, இங்கே போட்டிருக்கோம் ப்ளஸ் இங்கேயே போட்டிருக்கோம், இந்த இடத்துல போட்டிருக்கோம். இதோட சைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 8 inches by 15 inches கொடுத்துருக்கோம். அதாவது 8 inches விட்டும் 15 inches ஹைட்டை கொடுத்துருக்கோம். இதுக்கு ராட் என்ன கொடுத்துருக்கோம், 2 numbers கொள்ளு பாட்டத்துலேயும் 2 numbers கொண்டு கொடுத்துருக்கோம். ஸ்டிரப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 8mm டயர் ஆடு, அதே 8 inches சென்டர்னு சென்டர் கொடுத்துருக்கோம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா டிபி 2 எங்கே கொடுத்துருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த இடத்துல கொடுத்துருக்கோம், இந்த மூணு ரோலையும் கொடுத்துருக்கோம் டிபி 2. இதோட சைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதே 8 inches விட்டும் 15 inches சைட்டை கொடுத்துருக்கோம். இது வந்து டாப்பில் 3 numbers கொள்ளும், பாட்டத்துலேயும் 3 numbers கொள்ளும் கொடுத்துருக்கோம். ஸ்டிரப்ஸோட அதே 8mm டயர் ஸ்டேரப்ஸ், அதே 8 inches சென்டர் டு சென்டர்ல கொடுத்துருவோம். ஓகேவா. தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா டிபி 3 எங்கே கொடுத்துருவோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எந்த காரணம் இந்த காரணம் கொடுத்துருவோம், ப்ளஸ் இந்த இடத்துலையும் கொடுத்துருவோம். டிபி 3யோட சைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதே சேம் சைஸ் தான், 8 inches வித்தும் 15 inches ஹைட்டும், அதாவது 1 feet 3 inches. ஓகேங்களா. இதில் டாப்பில் என்ன ராடு கொடுத்துருவோம்னு பார்த்தீங்கன்னா, டாப்பில் வந்து 2 numbers 16 கொடுத்துருக்கோம், பாட்டத்துலேயும் 2 numbers 16 கொடுத்துருக்கோம். ஓகேங்களா. டாப் அண்ட் பாட்டத்தில் 2 numbers 2 numbers 16 கொடுத்துருக்கோம். இதோட ஸ்டிரப்ஸ் பார்த்தீங்கன்னா 8mm டயர் ஆடு, 8 inches சென்டர் டு சென்டர், சேம் இது தான். டிபி 3யோட ஒரு செக்ஷன் இங்கே கொடுத்துருக்கோம். செக்ஷனில் நாங்கள் என்ன கொடுத்துருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, பாட்டத்தில் 2 16 டாப்பில் 2 16 கொடுத்துருக்கோம். இந்த பாட்டத்தில் போகிற 16 வந்து காலத்துக்கிட்ட வந்து பீமோட கொஞ்சம் மேலே வந்து ரைஸ் ஆயிருக்கும். ஓகேங்களா. இந்த இது இது எதுக்காண்டி இந்த டிசைன் பண்ணி கொடுத்துருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் இப்போ வந்து எர்த்குவேக் வந்து அதிகமாக வருது, அதனால் வந்து எப்பவுமே நீங்கள் பீம் கட்டுற லென்த் பீம் கட்டுறீங்கன்னா அந்த பீமோட ராடு வந்து காலத்துலேயும் ஒரு 1 or 2 feet கிட்ட ரைஸ் ஆகிறது நல்லது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிசைன் எதுக்காண்டி பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எர்த்குவேக் வந்து அவ்வளோ அஃபெக்ட் ஆகாது பில்டிங். ஓகேங்களா. அதனால் நம்ம வந்து பாட்டம் ராடை காலத்து கூட ஒரு 1 feet வந்து 1 feet 1.5 feet வந்து ரைஸ் பண்ணி மேலே கொடுத்துருக்கோம். ஓகேங்களா. அதே மாதிரி டாப் லேயர் 2 numbers 16 கொடுத்துருக்கோம். காலத்தில் வந்து காலம் வர ஜங்ஷனில் வந்து 2 numbers கொல்லம் எக்ஸ்ட்ரா ராடு கொடுத்துருக்கோம். கொல்லம் டயர் வந்து எக்ஸ்ட்ரா ராடு கொடுத்துருக்கோம். இந்த பகல் ஜம்பர் 2 numbers கொல்லம் டயர் ராடு எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கோம். அதாவது காலத்துலேருந்து 4 feet வரைக்கும் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி இந்த காலத்துலேருந்து 4 feet வரைக்கும் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி காலத்துலேருந்து அந்த பக்கம் போகிற இடத்துலையும் 3 feet வரைக்கும் ராடை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுருக்கோம். ஓகேங்களா. இது வந்து டிபி 3யோட செக்ஷன் ஒன்று பார்த்துட்டோம். அதே மாதிரி ஒரு காலத்துக்கிட்ட நீங்கள் காலம் வர இடத்துல நீங்கள் அதே மாதிரி ஒரு பீம் ஒன்று கிராஸ் ஆச்சுன்னா, நம்ம சொன்ன அதே ப்ராசஸ் தான், காலத்துலேருந்து காலம் டு அடுத்த காலம் டிஸ்டன்ஸை வந்து மெய் 3யாக டிவைட் பண்ணிவிட்டு அதில் வந்து ஸ்டிரப்ஸோட டிஸ்டன்ஸ் வந்து கம்மி பண்ணி கட்டியிருக்கும். நம்ம காலத்தில் பார்த்தோம்னா அதே சேம் ப்ராசஸ், இந்த இடத்துல பீம்லேயே வந்து மெயின்டைன் பண்ணிடும். ஓகேங்களா. இப்போ நிறைய பேருக்கு வந்து பீம் வந்து ஒரு பில்டிங் கட்டுறாங்கன்னா ஒரு பிளிந்தி பீம் வந்து எந்த லெவல்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி கொண்டு போகிறோன்றத எந்த லெவலில் பீம் போடலான்ற ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, இந்த பில்டிங்கில் பீம் கிரவுண்ட் லெவல்லேருந்து பீமோட அதாவது நம்ம 15 inches பீம் பார்த்தோம், கிரவுண்ட் லெவலேருந்து 15 inches கீழே வந்து பீமை நம்ம கொடுத்துரும். நம்ம அதாவது நம்ம இருக்க கிரவுண்ட் லெவல்லேருந்து 15 inches கீழே பீமை கொடுத்துரும். ஓகேங்களா. இதுவே போதுமானது. நீங்கள் அதை விட கீழே இறக்கணுன்றதுன்னா அது அந்தளவுக்கு அது நெசசரி இல்லை. நீங்கள் கிரவுண்ட் லெவலேருந்து பீம் நீங்கள் அதாவது 2 feet போட்டாலும் சரி, 1.5 feet போட்டாலும் சரி, அந்த கிரவுண்ட் லெவலேருந்து உங்களோட பீம் திக்னஸ் கீழே வரும் மாதிரி நீங்கள் பிரிந்து பீம் மெயின்டைன் பண்ணவே போதுமானது. நம்ம இந்த ஃபவுண்டேஷன் டீடைல் லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்போம், 5 feet டெப்த் எடுத்துருப்போம். ஓகேங்களா. நம்ம லாஸ்ட் வீடியோவில் வந்து ஃபூட்டிங்ஸ் டீட்டெயில்ஸை பற்றி பார்த்தோம். இப்போ காலம் ப்ளஸ் பிளிந்தி பீம் டீட்டெயில்ஸை பார்த்துட்டோம். அடுத்த வீடியோ வந்து நம்ம ஸ்ட்ரக்சரில் வந்து ஸ்லாப் டீட்டெயில்ஸை பற்றி பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.